மதுரை வரும் பிரதமர் மோடியிடம் குடியுரிமை சட்டத்தை எதிர்ப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச தயாரா என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேட்டுப்பாளையத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய பகுதியை பிரதமர் நேரில் சென்று பார்வையிட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மோடி அவர்களை 2015 ஆண்டு நீங்க உங்க பட்ஜெட் அறிவிச்சப்போ மதுரையில் எய்ம்ஸ் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனீங்க. அதனால நீங்க மதுரைக்கு இன்னைக்கு இரவே வரப்போறீங்க. நாளை காலையில் மதுரையில் பிரச்சார கூட்டத்தில் பேச போறீங்க. இன்னைக்கு இரவே வந்த உடனே இன்னைக்கு இரவு இல்லை நாளை காலையில் யாருக்கும் தெரியாம நீங்க போய் இந்த மதுரையில் எய்ம்ஸ் என்ன ஆச்சு அந்த கிரவுண்டை போய் பாருங்க. நீங்க சொன்ன அந்த எய்ம்ஸ் கட்டப்பட்டுச்சா, செங்கல் வச்சுட்டு போனோமா, அது எங்க அப்படின்னு போய் கேளுங்க. செங்கல்ல போய் கேட்டீங்கன்னா அது உதயநிதி எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆக தயவு செஞ்சு பிளீஸ், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், பிளீஸ் பிரைம் மினிஸ்டர் பிளீஸ் பிளீஸ் இன்னும் கெஞ்சி கேட்குறேன், நீங்க போய் நாளைக்கு பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா?